மாலை நேரம் பைபிள் ஹவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். யோபினுடைய சரித்திரம் ஒரு அருமையான ஆரம்பம், அந்த மனிதனை பற்றிய ஒரு அறிமுகம். இப்பொழுது திடீர்னு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டங்கள், தொடர் நஷ்டங்கள், அடுத்தது அந்த மனுஷனுடைய சரீரத்தில் வந்த மிகப்பெரிய ஒரு வியாதி கஷ்டம். இப்போது இதெல்லாம் நாமும் ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம். நம்ம கூட சொல்லுவோம் சில நேரத்தில், அந்த குடும்பத்துக்கு என்ன ஒரே நேரத்தில் இவ்வளோ துன்பம் வரலாமா? மரணத்துக்கு அடுத்து இன்னொரு மரணம் வந்துடுச்சு. ஒரு மரணம் வந்தது, வேலையும் போயிடுச்சு, அதுக்கப்புறமா அப்படியே தொடர்ந்து ஒரு நாலஞ்சு கஷ்டம் அப்படியே அவங்க தலைமையில் ஒரு பெரிய மலை போல், ஒரு பாரம் பாறாங்கல்லை போல் விழுந்துடுச்சு. சில குடும்பங்கள் நம்ம அப்படி பார்க்குறோம். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நஷ்டங்களை அனுபவித்தவராக இருக்கலாம். தொடர்ந்து கஷ்டப்பட்டோம் நாங்கள். அந்த வருஷத்தில் ஒரு நாலு பெரிய கஷ்டம் எங்களுக்கு வந்தது. அந்த வருஷத்தில் நாங்கள் நிம்மதியாகவே இல்லை. இப்படிலாம் கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற செய்தியில் இந்த மனிதனுக்கு வந்த தொடர் கஷ்டங்கள். ஒரு நல்ல குடும்பம், மனைவி, அருமையான பிள்ளைகள், தேவனுக்கு பயப்படுற ஒரு மனுஷன், தேவனுக்கு பலி செலுத்தி பாவ மன்னிப்பை மறக்காமல் தேடி தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் கூட ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு மனுஷன். நம்ம என்ன நினச்சிட்றோம், ரொம்ப பக்தியாக இருக்கிறோம், நம்ம கஷ்டமே வரக்கூடாது, கடவுள் கஷ்டத்தையே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அது பைபிளோட பிரின்சிபல் கிடையாது. ஏன்னா ஆவியானவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் தானே வசனம் இருக்குது. அப்போ நமக்கு துன்பங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பகுதி தான். இட் இஸ் எ பார்ட் ஆஃப் லைஃப். அப்போது துன்பங்களே வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபம் பண்ணோம்னா முரண்பாடாக கேட்குறோன்னு அர்த்தம். துன்பங்கள் வரும், அதுக்கு நடுவில் தேவனுடைய கரம் வரும், தேவனுடைய ஒத்தாசை வரும், தேவன் நம்மை காப்பாற்றுவதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சோர்ந்து போவோமானால் நம்ம ரொம்ப பலவீனர் என்பதை காண்பிக்கிறோம். இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக இருந்தும் கூட சோர்ந்து போய் இருக்கிறவங்க நிறைய பேராக இருக்கிறாங்க. சோர்வான பேச்சு இல்லையா, அவிசுவாசமான பேச்சு, இதை தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த யோபினுடைய புத்தகத்தில் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களுடைய வரிசையை நாம் இன்றைக்கி கவனிக்க போகிறோம். அதை பார்த்த உடனே நிச்சயமாக நீங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் இப்படி சொல்லிக்குவீங்க, இவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் எனக்கு வரலப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இந்த அளவுக்குலாம் நான் இன்னும் துன்பப்படலை அப்படின்னு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி சொல்லுவீங்க நீங்கள் நிச்சயமாக. அப்போ தேவன் நம்ம மேலே எவ்வளோ கிருபையாக இருக்கிறார், நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு அவர் கரிசனையோடு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நமக்கு வருகிற துன்பங்கள் யோவினுடைய துன்பத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோணும் இல்லையா? தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணுமே. இந்த அளவுக்கு தேவன் நீர் எங்களை வச்சிருக்கிறீரே, அதுக்காக உமக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்லணும். நாம் தொடர்ந்து நாமோ செய்தியை கவனிக்கலாம். நோட்ஸ் எடுங்க, எழுதுங்க, நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உறவுகளுக்கு சொல்லுங்கள், வேற்று மதங்களில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த தொடர் ஒரு சரித்திரம் இது இல்லையா? அதனால் இதை கண்டிப்பாக எல்லாருமே கேட்பாங்க. இது வழியாக அவர்கள் இறுதியும் தொடப்படலாம். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளிலே நம்பி செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. அற்புதமான ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த நாட்களில் யோபுனுடைய சரித்திரத்தை நாம் படிக்கிறோம். யோபுனுடைய புத்தகத்தில் 42 அதிகாரம். இந்த 42 அதிகாரத்தில் மூன்று விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம். ஒன்று தேவன், இரண்டு மனிதன், மூன்று தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் சாத்தான். சகோதரர்ல இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காட் மேன், இடையில் பார்த்தீங்கன்னா சாத்தான் ஒரு ஆள் இருக்கான். இவன் யார், இவன் எங்கிருந்து வந்தான், இந்த சாத்தான் ஏன் எப்பொழுதும் மனிதனுக்கு இடையூறாகவும் துன்பம் கொடுக்கிறவனாகவும் அவனை வேதனைப்படுத்துகிறவனாகவும் ஏன் இருக்கிறான்? சகோதரர்களே, இந்த பைபிளை திறக்காமல் இந்த சாத்தானை குறித்து நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உலகத்தில் உள்ள கிறிஸ்தவம் அல்லாத மற்ற மதங்களை கவனித்தோம்னா
அவர்கள் பிசாசு என்று சொல்லக்கூடிய அந்தகார சக்தி, தீய சக்தி, இருள் ஆட்சி, பேய் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை அவர்கள் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவர் மேலே ஒருவர் அந்த பேயை ஏவி விடுவதாக, பிசாசை அவர்கள் அனுப்புவதாக நம்புவதாகவும் அதிலே வாழ்கிறவர்களாகவும் பிழைக்கிறவர்களாகவும் கூட இருக்காங்க. சகோதரர்களே, யோபு புத்தகத்தை நாம் படிக்கும்போது மனிதனுடைய எதிரியாக பிசாசானவனை நாம் கவனிக்கிறோம். சாட்டன் இஸ் எ ஆப்போனன்ட் டு மேன்கைண்ட். எப்போதும் மனுஷனுக்கு எதிரடியாக அவன் நிற்கிறான். இந்த சாத்தான் யார் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் தேவ தூதர்களில் ஒருவனாக இருந்து விழுந்து போன தூதனாக, அந்த தூதனோடு சேர்ந்த அநேக தூதர்களோடு, இவர்களை தான் வேதாகமும் சாத்தான் என்று பழைய ஏற்பாட்டிலும் பிசாசு என்று புதிய ஏற்பாட்டிலும் பேசப்படுவதை நாம் பார்க்கிறோம். சாத்தான் என்பது எபிரேய சொல், பிசாசு என்பது கிரேக்க சொல். அதனால் சாட்டன் அண்ட் டெவல்னு சொல்லும்போது இரண்டும் ஒன்றுதான் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். யூதா எழுதிய பொதுவான நிருபம் புதிய ஏற்பாட்டில் 332 பக்கம் 6 வசனம், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இது ஒரு பெரிய தகவல். தேவதூதர்கள் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் பாவம் செய்தவர்களாக, விழுந்து விட்டவர்களாக, அவர்கள் சங்கிலிகளில் கட்டப்பட்டு அந்தகாரத்தில் இருப்பதாக இந்த வசன குறிப்பு நமக்கு காண்பிக்கிறது. 2 பேதுரு 2:4 பக்கம் 323, பாவம் செய்த தூதர்களை, 4 பாருங்கள், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. மறுபடியும் யூதா எழுதிய அதே கருத்தை பேதுரு அப்போஸ்தலன் இங்கே எழுதுகிறார். இந்த ஆதி மேன்மையை காத்து கொள்ளவில்லை என்று யூதா சொல்கிறார். பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும்போது அவர்கள் பாவம் செய்தவர்கள். ஏஞ்சல்ஸ் ஆர் ஏபிள் டு சின். தேவதூதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் பாவம் செய்தார்கள். அவர்களை அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த சாத்தானை குறித்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10:18 புதிய ஏற்பாட்டில் 96 பக்கம், அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சில பேர் சாட்சியாக சொல்லுவாங்க, அந்த வண்டி இப்படி போனது, அவன் மீது இப்படி மோதியது, அவன் துள்ளி இறந்து போனான், நான் அதை கண்டேன். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை பார்த்ததை அப்படியே சொல்லுவோம். சாத்தான் விழுவதை யார் பார்த்தது? இயேசு பூமியிலே வந்தபோது அதை குறித்து சொல்கிறார். அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது? நமக்கு தெரிந்த ஒரு முறை, வானத்தில் மின்னல் தோன்றி மறையும், ரொம்ப வேகமாக அது நடக்கும். ஆக மின்னலை போல, லைக் ஏ லைட்னிங் என்று சொல்கிறார், வானத்திலிருந்து விழுவதை கண்டேன். இயேசு என்றைக்கும் பொய்யுரையாதவர். அவர் சத்தியபரர். சகோதர இயேசு தமது வாயை திறந்து இந்த சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். இப்போ இதுவரைக்கும் 3 விஷயங்களை கவனித்தோம். இயேசு பிசாசானவன் வானத்திலிருந்து விழுந்தான் என்று சொல்கிறார். பேதுரு அப்போஸ்தலர் பாவம் செய்த தூதர்கள் என்று சொல்கிறார். யூதா ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் விழுந்தார்கள் என்று சொல்கிறார். இவன் தான் அந்த சாத்தான். இந்த சாத்தான் எப்படி விழுந்தான் என்ற இந்த தகவலோடு நம்ம பழைய ஏற்பாட்டில் ஏசையா தீர்க்கதரிசனத்துக்கு போனால்
ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத அந்த தேவ தூதர்கள் தங்கள் இருதயத்தில் தேவனுக்கு விரோதமாக பெருமை கொண்டார்கள், அகந்தை கொண்டார்கள். ஆகவே அவர்கள் பாவத்திலே விழுந்தார்கள் என்ற குறிப்பை ஒரு தீர்க்கு தரிசன பகுதியாக நாம் படிக்கிறோம். ஏசாயா 14 அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் 820 பக்கம் 11 சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். உன் ஆடம்பரமும் உன் வாதியங்களின் முழக்கமும் பாதாளத்திலே தள்ளுண்டு போயிற்று, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. கவனியுங்கள், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்கள் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இறுதியத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகதானமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இந்த ஒரு குறிப்பு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. ஆக சாத்தான் மின்னலை போல விழுந்ததற்கு காரணம் பெருமை, அகந்தை. தேவனுக்கு சமமாக தன்னை அவன் உயர்த்தினால் அவன் கீழே விழுந்தான். இங்கே அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, சன் ஆஃப் த ஏர்லி மார்னிங் ஸ்டார் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. மூல மொழியில் பார்த்தீங்கன்னா லூசிஃபர் என்ற சொல் அங்கே இருக்கிறது. இதை தான் சாத்தானுடைய பெயர் லூசிஃபர் என்று பொதுவான கிறித்தவர்கள் மத்தியில் பேச்சு இருக்கிறதே நாம் அறிவோம். சகோதரர்களே, இந்த பிசாசானவன் எப்பொழுதும் மனித குலத்துக்கு எதிராளியாக இருக்கிறான். 1 பேதுரு 5:8 பக்கம் 321, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், பேனாலில் அடிக்கோடிடுங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று பகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த இடத்துல யுவர் அட்வர்சரி, உங்கள் எதிராளி, பரிசுத்த ஆவியானவர் பிசாசானவன் மனிதனுடைய எதிராளி என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, கர்ஜிக்கிற சிங்கம், கர்ஜிக்கிற சிங்கம் நம்மை அடித்து வீழ்த்தும். ஒரு நல்ல உதாரணமாக, பிசாசானவனுக்கு நல்லவன் கெட்டவன் எதுவுமே தெரியாது, பார்க்குற ஆள்லாம் அடிக்கும். அது மாதிரி கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி பார்த்து வகை தேடி அலைகிறான் என்று படிக்கிறோம். இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போது நாம் யோவனுடைய புத்தகத்தில் இந்த பிசாசு என்ன செய்கிறான் என்று பாருங்கள். யோவனுடைய புத்தகம் 1 பக்கம் பழைய ஏற்பாட்டில் 634 1:6 ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாகிய அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்றார். வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் நாம் கிடைத்த தகவல், ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு இந்த பூமியும் அதில் உள்ள யாவும் பிசாசனுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. அவன் மனிதர்களுக்கு எதிராக செயல்படுவதை நமக்கு காண்பிக்கிறது. மனித வர்க்கம் தேவனிடத்தில் சேராதபடிக்கு சாத்தான் தடை செய்கிறவனாக இருக்கிறான். சாத்தானை பார்த்து கர்த்தர் கேட்டார், நீ எங்கே இருந்து வருகிறாய்? நான் வானத்திலிருந்து வருகிறேன் என்று அவன் சொல்லலை. ஏனென்றால் அவன் தள்ளப்பட்டவனாக இருக்கிறான். ஆகவே நான் பூமி எங்கும் உலாவி வருகிறேன் என்று சொன்னான். கர்த்தர் கேட்டாரு, சாத்தானே, நீ யோவின் மீது கவனம் வைத்தாயோ? சகோதரர்களே, இன்றைக்கி உலகத்தில் 700 பேர் இருக்கான். ஆனால் இந்த பைபிளை வச்சுருக்க உன் மேலே என் மேலேயும் தான் அவன் கண்ணை வைக்கிறான். ஏன்னா நாம் தேவனுடைய வழியில் நடக்கணும், சத்தியத்தின்படி நடக்கணும்
இந்த பூமியை விட்டு விண்ணுலகத்துக்கு நாம் செல்லணும், நம்முடைய ஆத்மாவை பாவத்திலிருந்து காப்பாற்றி கொள்ளணும் என்ற வாஞ்சி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம், தாகமுடையவர்களாக நாம் இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமாக நடக்க விரும்புகிறோம். அப்போது சாத்தானுடைய கண்கள் நம்மீது இருக்கிறது. அதனால் தான் கர்த்தர் கேட்டார் சாத்தானை பார்த்து, நீ என் தாசனாகிய யோபின் மேலே கண்ணை வைத்தாயோ. இங்கே யோபுவை குறித்து கர்த்தர் கொடுத்த சாட்சியை பாருங்கள். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆதியாகம காலத்தினுடைய ரிலிஜியன், ஆதியாகம காலத்தினுடைய மார்க்கம் இதுதான். ஆதியாகம காலத்தில் அவங்களுக்கு எந்த எழுத்து சட்டங்கள் எதுவும் கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது. ஆகவே ஆதியாகம காலத்தில் தேவன் மனிதர்களை வழி நடத்துகிற காலத்தில் இதுதான் அவர்களுடைய மார்க்கத்தினுடைய அடையாளமாக இருந்தது. அந்த மனிதன் உத்தமனாக இருக்கணும், சன்மார்க்கனாக இருக்கணும், தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருக்கணும், பொல்லாப்புக்கு விலகிறவனாக இருக்கணும். சாத்தான் எப்படி யோபுவை பார்க்கிறான், இன்றைக்கும் சாத்தான் உங்களை என்னையும் எப்படி பார்க்கிறான். 9 பாருங்கள். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். விருதாவாக அப்படின்னா வீணாகவா என்று பொருள். நம்ம சமுதாயத்தில் கூட எனக்கு தெரியாதா நீங்கள் எதுக்கு பயந்து நடக்கிறீங்கன்னு அந்த மாதிரி மக்கள் நம்மை பார்த்து கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு லாப நோக்கம் இருக்குது இல்லையா, அதனால தானே பொறுமையாக இருக்கீங்க, அதனால் தானே எதிர்த்து நீங்கள் பேசுவது கிடையாது. மக்கள் நம்மை பார்த்து அப்படி தான் கேட்குறாங்க. இங்கே யோபு ஏன் தேவனுக்கு பயந்து நடக்கிறான், அதற்கான காரணம் என்ன, அந்த காரணம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள் 10, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. அப்போது யோபு எதன் மீது எப்படி கண்ணை வைத்தான் பார்த்தீங்களா, யோபு என்ற அந்த ஆளுமையின் மீது, அந்த மனிதன் மீது, அவனுடைய பிள்ளைகள் மீது, அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யமாகிய ஆடு மாடுகள் ஜீவனத்தின் மீது. என்ன சொல்கிறான், நீங்கள் அவனுக்கு பாதுகாப்பாக ஒரு வளையமாக இருக்கிறீங்க, அவனை சுற்றி ஒரு வேலி போட்டு பாதுகாக்கிறீங்க, நீங்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் கொடுத்ததுனால அவன் உங்களுக்கு பயப்படுறான், உங்களை நம்பி இருக்கான், நீங்கள் அதெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா உங்கள் முகத்தில் காரி உமிழ்ந்து விட்டு போய்விடுவான். எப்படிப்பட்ட சேலஞ்சை உருவாக்குறான் பாருங்க. 11 பாருங்கள். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால், பேனால் அடிகோடிடுங்கள், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். என்ன வார்த்தை பார்த்தீங்களா, ஜோபில் ஸ்பிட் ஆன் காட்ஸ் ஃபேஸ். யோபு கடவுளுடைய முகத்தின் மீது காரி துப்புவான் என்று சொல்கிறான். நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம், ஒரு காட்சியை பார்த்துருப்போம். காரி துப்புவாங்க, காரி உமிழ்வார்கள், முகத்தின் மீது காரி உமிழ்வார்கள். சகோதரே, நம்முடைய பாவங்களை சுமந்த இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் சிலுவை மரத்துக்கு போன போது அவர் மீது மக்கள் காரி உமிழ்ந்தார்கள், அவருடைய முகத்தின் மீது உமிழ்ந்தார்கள். நம்முடைய பாவங்களை சுமக்கும்படி அவர் காரி உமிழ்ந்து கேவலப்பட்டார். அவருடைய சிரசின் மீது கோலால் அடித்தார்கள். இங்கே சாத்தான் சொல்கிறான், நீங்கள் மட்டும் அவனுக்கு கொடுத்த அந்த ஐஸ்வர்யத்தை எடுத்துட்டீங்கன்னா அவன் உண்மை காரி உமிழ்வான்னு சொன்னான். இந்த காலையில் தாயே தகப்பனே, போதகரே, வேதமானவரே, விசுவாசிகளே, நீங்கள் பெறுகிற நன்மைக்காக மட்டும் தேவனை நீங்கள் சேவிக்கிறீங்களா, அவரை நல்லவர் வல்லவர் என்று போற்றுகிறீர்களா,
இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற நல்ல காரியங்களுக்காக மட்டும் நான் கடவுள் இடத்துல இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சவன் தப்பப்படும். தேவன் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார், அதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்காக மட்டும் நாம் அவர் பின்னால் இல்லை, அவர் தேவன் என்று இருக்கிறதுனாலே நாம் அவர் பின்னால் நிற்கிறோம். 1 கொரிந்தியர் 15 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போமே. அதனால் ஏதோ இந்த உலகத்தில் கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார், அதற்காகத்தான் நான் அவர் பின்னால் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு பரிதாபத்துக்குரிய ஆள். ஆகவே நாம் இந்த உலகத்தில் பாடுபடும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அதனால் நம்ம துன்பப்படுவது தேவனுக்கு பிரியமாக இருப்பதற்காகத்தான். நமக்கு துன்பம் வந்துவிட்டது, ஏழ்மை வந்துவிட்டது, நோய் பிடித்து விட்டது, நமக்கு உதவி இல்லை, ஆகவே நான் கர்த்தரை விட்டு விலகி போகிறேன் என்று சொன்னால் அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அநேக பாடுகள் வழியாக, உபத்திரங்கள் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் சேருகிறவர்களாக இருக்கிறோம். சாத்தான் தேவனிடத்தில் யோபுவை அசைக்கும்படி அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் பிடுங்கி போட்டால், எடுத்து விட்டால் அவன் தேவனை தூஷிப்பான் என்று ஒரு சேலஞ்ச், ஒரு சவாலை வைக்கிறான். அதே சேலஞ்ச், அதாவது அந்த சவாலை சாத்தான் நமக்கு முன்பாக இன்றைக்கி கொண்டு வந்தா நீங்கள் எப்படி நடந்து கொள்வீங்க, நீங்கள் எவ்வளோ உண்மையுள்ளவர்களாக இருப்பீங்க, நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருப்பீங்களா அல்லது சாத்தானுக்கு நீங்கள் பிரியமாக இருப்பீங்களா? காரணம் என்னென்னா, சாத்தான் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்னுக்கு செவி கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் நான் தருவேன், நீங்கள் தேவனுக்கு செவி கொடுத்தா உங்களை நான் பழி வாங்குவேன். இன்றைக்கி பாருங்கள், ஜீவனுள்ள தேவனை தெரிந்து கொள்ளாத, தொழுது கொள்ளாத, பணிந்து கொள்ளாத, சகல பொல்லாப்பும் அக்கிரமும் கொலையும் சகல களவும் அநியாயம் செய்கிற தேவனற்ற மக்கள் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும், உலகத்தை ஆளக்கூடியவர்களாகவும், அதிகாரிகளாகவும், மந்திரிகளாகவும் நாம் இருக்கிறத பார்க்குறோம். இவைகள்லாம் எப்படி அவனுக்கு கிடைச்சது அப்படின்னு நாம் ஒரு கேள்வி எழுப்பினோம்னா, சாத்தான் அவர்களுக்கு அவைகளை தந்திருக்கிறான். இயேசுநடத்துல அதே மாதிரியான ஒரு சோதனையை கொண்டு வந்தான். வாசிப்போம் மத்தேயு 4:8-9 மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, கவனியுங்கள், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். சாத்தான் சொல்கிறான், இயேசுநடத்துல உலகத்தையே உனக்கு நான் தரேன், உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை தரேன், மகிமையை தருகிறேன், மகிழ்ச்சியை தருகிறேன். இயேசுநாதர் என்ன சொன்னார் பாருங்கள், 10 வசனம் அப்பொழுது இயேசு அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆகவே சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுவான், செயல்படுகிறான், செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்ற இந்த தகவலை தான் யோபு புத்தகத்தில் நம்ம படிச்சுக்கிறோம். இந்த நாளில் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்த காரணமான சாத்தான், ஆதியாகமம் 3:6 படிக்கிறோம். வானத்திலிருந்து மின்னலை போல விழுந்த சாத்தான், பாவம் செய்து விட்ட சாத்தான், ஆதி மேன்மை காத்து கொள்ளாமல் போன சாத்தான், நான் வடப்புறம் உள்ள சியோனிலே ஏறுவேன் என்று சொன்ன சாத்தான், அவனுடைய கரத்திலிருந்து யோபுவை ரட்சித்தவர் உங்களையும் என்னையும் ரட்சிப்பார் என்ற தகவலை தான் இந்த யோபு புத்தகத்தின் வழியாக நாம் படிக்க இருக்கிறோம். நாளை நாம் சந்திப்போம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் படித்து கொண்ட தேவ வசனங்கள் எல்லாவற்றுக்காக
உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தாறுமாறு எல்லா மேடு பள்ளங்களுக்கு யார் காரணம், எது காரணம் என்று நாங்கள் தேடி பதில் தேடி அலைகிறோம். இதோ உமது வசனத்தை படிக்கும்போது நீர் எங்களுக்கு துணையான தேவன் என்றும் நீர் எங்களை சாத்தான் கரத்திலிருந்து ரட்சிக்கிறவர் என்றும் அறிந்து கொண்டோம். இப்போதும் தகப்பனே, உபத்திரவப்படுகிற யாவருக்கும் இறங்கி அவர்கள் படுகிற உபத்திரவத்திலிருந்து அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜபத்தை கேட்டார்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருமற நேர நேயர்களுக்கு காலை வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, இந்த யோபுனுடைய சரித்திரம் பிடித்திருக்கிறதா? பல முறை இதை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனால் இந்த நாளிலே ஒரு வேத கல்லூரியில் சென்று படிப்பது போல வசனம் வசனமாக வார்த்தை வார்த்தையாக அருமையான விளக்கத்தை கேட்டிருக்கிறீர்கள். சொல்லப்போனால் வேதாகமத்துடைய பிரிவுகளிலே இலக்கிய புத்தகங்கள் இருக்கிறது இல்லையா? அதிலே முதல் புத்தகம் யோபு. யோபு, யோபுவின் சரித்திரம், யோபு என்ற மனிதனுடைய வாழ்க்கை கதை அல்ல, அது நிஜம், அது ஒரு சரித்திரம். அதை தான் நீங்கள் படித்து கொண்டு வருகிறீர்கள். இந்த நாளிலே சாத்தான் யோபுவை எப்படி சோதித்தான், எப்படி அவனுடைய மிருக ஜீவன்கள் அழிந்து போயின, எப்படி அவனுடைய பிள்ளைகள் மாண்டு போனார்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து நீங்கள் இன்று அறிந்து கொண்டீர்கள். நேர்களே, தேவனுடைய மனிதனை தேவன் அற்புதமாக ஆசீர்வதிக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் படிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதே சமயத்தில் பிசாசானவன் அவனை சோதிக்கிறான். இதிலே தொடர்ந்து கர்த்தருக்குள் எப்படி யோபு நிலைத்திருந்தான், பிசாசை எப்படி ஜெயித்தான் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நாமும் நமக்கு வருகிற சோதனையிலே பிசாசை ஜெயிக்கவும் வசனத்தை கொண்டு அவனை மேற்கொள்ளவும் தேவனுக்கு பயந்து வாழவும் ஒரு உதவியாக இந்த பாடம் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்னும் நீங்கள் கேட்ட செய்திருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான், யோபுவுக்கு எத்தனை பிள்ளைகள்? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், யோபுவுக்கு எத்தனை பிள்ளைகள்? வசன குறிப்போடு சரியான பதிலை உடனே எழுதுங்கள். சமீபத்தில் அநேகர் பதில் எழுதி பரிசை பெற்றார்கள், அவர்களை பாராட்டுகிறோம். நேர்களே, நீங்கள் சென்னையில் இருந்தால் புதிய ஏற்பாட்டு தொழுகை செய்ய ஆதி அப்போஸ்தலர்களைப் போல, ஆதி கிறிஸ்தவர்களைப் போல தேவனை தொழுது கொள்ள பின்வரும் முகவரிகளை நடக்கிற தொழுகைக்கு அன்போடு அழைக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் நீங்கள் புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் சபையில் இணைக்கப்படாதவர்களாயிருந்தால் இன்றே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள உங்களை அழைக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் விரும்புகிறோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய நேரத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு குழுவாக இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பீர்களானால் இதை குறித்து ஆராய்ச்சி செய்யுங்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததினாலே விரையாப்பட்டணத்து சபையார் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். வசனத்தை வாசியுங்கள். சந்தேகம் கேள்வி இருந்தால் வேதத்தின் படி பதில் சொல்ல காத்திருக்கிறோம். எங்களுக்கு எழுதுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இந்த நாள் முழுவதும் இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 044-255-0882. செல்போன் 9385-00882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?